இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா இப்போ ஃபோர்டீன் இருக்குது ஓகேங்களா? ஃபோர்டீன்த்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் வரும், டெடி டே, ரோஸ் டே, ப்ரப்போஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் அப்டே அண்ட் டிஸ்டேன்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ் வருது. ஸோ சிங்கிள் ஆகிய நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அந்த 2 டேஸ் மட்டும்? ஸோ அதெல்லாம் வேஸ்ட். இப்போ 26 வயசு மேலே எப்படி ஒரு பொண்ணு தான் வாழ்க்கை போட்டுவது? ஓகே, இருபது லைஃப்பை ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கலாம். அது டைம் வேஸ்ட் மாதிரி. அந்த 2 டேஸ் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். அந்த அப்டே அண்ட் கிறிஸ்டேன் சொல்லிட்டு 2 டேஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, லவ்வர்ஸை நீங்கள் ஒரு சிங்கிள் ஆகி நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன் ப்ரோ. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த இடத்துல உங்களோட அந்த இது? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ, அவனுக்கு திறமை இருக்கு அவன் பண்ணிட்டு போகிறான், நம்மளுக்கு திறமை இல்லை அவ்வளோதான். அவனுக்கு காசு காசு இருக்கு செலவு பண்ணுறதுக்கு, நம்ம கிட்ட காசு இல்லை, காசு இல்லை, காசு இருந்தால் நம்மளும் பண்ணலாம். அதிகமா பாத்தீங்கன்னா காதலர்கள்னா ஃபர்ஸ்ட் ரோஸ் கொடுப்பாங்க, அதே மாதிரி ஒரு ரோஸ் டேன்னு ஒன்று வருது கேஷுவல். இன்னும் லவர்ஸ்னா கிஸ் பண்ணாம இருப்பாங்களா? ஸோ சிங்கிளா நீங்க அந்த 2 டேஸ் எப்படி பாக்குறீங்க? நாங்க சிங்கிளா வீட்டுல உட்காந்து கையெஸ்ட் தூக்கிறோம், சிங்கிளா வீட்டுல உட்காந்து கையெஸ்ட் தூக்கிறோம் ப்ரோ, அதுதான் நம்மளோட இது. ஸோ இப்போ அந்த லவ்வர்ஸா இல்ல அவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல வருங்க இந்த மாதிரி விஷயத்த? அவங்க என்ன ப்ரோ, நம்ம தனியா இங்க அடிச்சுட்டு இருப்போம், அவங்க தனியா அங்க அடிச்சுட்டு இருப்பாங்க ப்ரோ, அவங்களோட அவங்க வச்சுட்டு இருப்பாங்க ப்ரோ. நாங்க தனியா நாங்க வேலையை பார்ப்போம், அவங்க அவங்க வேலையை கப்பல கை போட்டு அவங்க எதோ பண்ணிட்டு இருப்பாங்க ப்ரோ. சிங்கிளா இல்ல பிரேக்அப் ஆயிடுச்சா உங்களுக்கு? பிரேக்அப் ஆயிடுச்சு, நீங்க பேசுறதுலே தெரியுது நீங்க. ஸோ உங்களோட அந்த ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றது? சரி ஓகே, சப்போஸ் இப்போ வேலன்ஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்டிகுலராக ஒரு சில விஷயத்த பேன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயத்த பேன் பண்ணணும்? ஓய்யோ, இந்த எல்லா ரூமையும் ஒழிச்சிட்டு ரோட்ல எல்லாம் செய்யணும் ப்ரோ, நாங்கள் தனியாக மனசார பார்க்கணும் ப்ரோ. நாங்கள் என்னதான் அப்படி பண்ணுறாங்க உள்ள போயிட்டு, உள்ள போயிட்டு என்னதான் பண்ணுறாங்க? நிறைய பேர்கிட்ட கேட்டோம், அவங்களாம் மாலு தேட்டர்ஸ் அப்படிதான் சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் எந்த மாதிரி ஒரு பதில் மூடிட்டு ரோட்ல என்ன ரூம் எல்லாம் போட்டு ரோட்ல பண்ண ஒண்ணும் ப்ரோ எல்லாம். என்ன சொல்ல வரீங்க? அதான் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவ்வளவுதான். நாங்க பாக்குறதோ பாத்துட்டு சண்டை போடாம இருக்கணும் ப்ரோ, லவ் ஆனாலும் சண்டை போடாம இருக்கணும், சண்டை போடுறதுதான் பிரச்சனையே. நம்ம ஸ்டே அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு இருக்க போறான் இந்த 14ஓட எல்லாரும் கல்யாணம் நீங்க வீட்டில் ஒழுங்காக வளர்த்துருக்க மாட்டாங்க, வீட்டில் அவங்க வீட்டில் ஒழுங்காக வளர்த்துருக்க மாட்டாங்க. என்ன சொல்ல வரீங்க அந்த விஷயத்துக்கு? நான் அவாய்ட் பண்ணுவேன் ப்ரோ, சிங்கிள்னா நம்மளோட பசங்கிறான்னு ஃபுல்லாக பசங்க ஒரு பசங்க மாட்டோம் அவ்வளோதான். நீங்கள் பசங்க அப்படிமா? பசங்க தான் இல்லை, இப்படி ஒரு 2 டேஸ் இருக்கு இல்லையா, அவங்க அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதுவே ஒரு தனி ஃபீல் தான். என்ன
ரகசியம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேன் பண்ணால் ஒரு சில இடத்துலலாம் பேன் பண்ணணும். என்ன எந்தெந்த இடத்த பேன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். இன்னும் பீச்சு பார்க்கு மாலு இந்த மாதிரிலாம் பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு கமிட்டட்? ஏன் சிங்கிள் மட்டும்தான் பீச்சு அப்படின்னு சுற்றணுமா? கமிட்டடாக இருக்கவங்களாம் சுற்றக்கூடாதா? என்ன சொல்ல வரீங்க? அதான் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவ்வளவுதான். நாங்க பாக்குறதோ பாத்துட்டு சண்டை போடாம இருக்கணும் ப்ரோ. லவ் ஆனாலும் சண்டை போடாம இருக்கணும். சண்டை போடுறதுதான் பிரச்சனையே. இன்னொரு விஷயம் அப்படின்னா பாத்தீங்கன்னா வச்சுங்க, இந்த லவ்ஸ் அன்னைக்கு இந்த பெஸ்டின் சொல்லிட்டு ஒரு பிரிப்பா பாத்தீங்களா? அதுதான் ப்ரோ சொல்றேன். எப்படின்னா நம்ம ரோட்ல அவன் போட்டு செஞ்சுட்டு இருப்பான், ஊடால வருவான், மச்சான உள்ளால வருவான், அவன் போட்டு செஞ்சுட்டு போயிடுவான். அவள்தான் அடுத்தது கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நினைக்கிறீங்களா? கிஸ் டே எதுக்கு? எல்லா டேமும் எதுக்கு? நீ லவ் பண்ற பொண்ணு வருஷம் ஃபுல்லா ஓடுதா இருக்கு போகுது, உனக்கு எப்போ பிடிச்சதோ அதுக்கு டெடி பிளேட் வாங்கிக்கூடி, இல்ல சாக்லேட் வாங்கிக்கூடி, உங்களுக்கு எப்போ காசுக்கு தான் வாங்கிக்கூடி, உங்களுக்கு காசு இல்லை அன்னைக்கு வந்து எனக்கு சாக்லேட் வேணும் சாக்லேட்டுன்னு சொன்னா சரி சாக்லேட் உங்களுக்கு காசு இல்லை வாங்கி தரலாம் வாழ்க்கை வச்சு போயிடாதா? எதுக்கு அதெல்லாம் சொல்லு ப்ரோ. அந்த டூ டேஸ் மட்டும் சிங்கிளாகி நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை செலவு முடிச்சோன்னு நடக்கும் உள்ள ஓயோனாலே பசங்களுக்கு என்ன ஞாபகம் பொண்ணு கேமரால காட்டு ப்ரோ, அந்த பொண்ணை காட்டு ப்ரோ, காட்டு ப்ரோ, கண்ணு போட்டு அம்பு விடு எல்லாரும். நீங்க நான் சொல்ல அது மாதிரி சிரிச்சு நீங்க நினைக்கிறோம். சிஸ்டர் உனதான்